Hi children, good morning all of you. Hope you're all learning well. So today we are going to see the last topic of our lesson. Okay, so till now we have seen so many types: cooked food, uncooked food, vegetarian, non-vegetarian, good food habits, சாப்பிடும்போது எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் சம் அப்ளையன்சஸ். ஓகேவா? அப்ளையன்சஸ்னால் என்னம்மா? ஆ, டிவைசஸ், அதாவது கரண்ட்டில் ஆப்ரேட் ஆகும். கரண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ஆப்ரேட் ஆகும். எதெல்லாம் கரண்ட் போட்டால் ஆப்ரேட் ஆகும்? லைட் எரியும், ஃபேன் ஓடும் இல்லையா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஹீட்டர், இது எல்லாமே வந்து கரண்ட்னால தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ எதுக்கு நமக்கு லைட் வேணும் வீட்டில்? ஆ, வெளிச்சமாக இருக்கிறதுக்கோசரம் லைட் வேணும். ஓகே, ஃபேன், ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாதா? ஃபேன் எதுக்கு? ஆ, நல்லா காற்று வர்றதுக்காக. அது மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்காகவும் டிசைன் பண்ணது தான் அப்ளையன்சஸ். ஓகேவா? இப்போது நிறைய நிறைய கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய கிளாத்ஸ் சேரும் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெய்ட்ஸ் வச்சுக்குவாங்க. சில பேர் வந்து தேல் இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் தெம் டு ஹேண்ட் வாஷ். நம்ம கையில் துவைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிரமமாக இருக்குங்கிறனால தேல் யூஸ் வாஷிங் மிஷின். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நவடேஸ் இன் ஆல் ஹோம்ஸ் வி ஆர் ஹேவிங் ஃப்ரிட்ஜ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் சில்ட்ரன்? ஆ, டு ஸ்டோர் ஆர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே ஓகே, அண்ட் வீ கேன் ஸ்டோர் மில்க் ஆல்சோ. ஓகே, நம்ம அந்த இன் ஓல்டன் டேஸ் நம்ம முன்னாடி காலத்துலலாம் தண்ணி வந்து ஆற்றுலேருந்து கொண்டு வந்து அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு இருந்தோம். பட் நவ டேஸ் தர் இஸ் அ பியூரிஃபையர். வாட்டர் பியூரிஃபையர் ஆர் தேர் டு பியூரிஃபை த வாட்டர். வாட் இட் டூ? ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணி நமக்கு நல்ல வாட்டர் கொடுக்கும் இல்லையா. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் ஹீட்டர். எலக்ட்ரிக் ஹீட்டர், நம்ம வீட்டில் கேஸ் இருக்கும், இருந்தாலும் எலக்ட்ரிக் ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சீக்கிரம் குக் ஆகும். ஓகேவா? ஸோ இன் திஸ் எலக்ட்ரிக் ஹீட்டர் நம்ம சம் ஸ்பெசிஃபிக் மெட்டல்ஸை வச்சா தான் ஹீட் ஆகும். ஓகேவா? ஸோ எவர் சில்வர், யூ கேன் டேக் எவர் சில்வர் லைக் திஸ். இட் கேன் பி ஹீட்டட் சூன் வித் த மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வச்சோம்னா ஹீட் ஆகும். ஓகேவா? எல்லாமே கிடையாது, பர்டிகுலர் மெட்டல்ஸ் கேன் பி ஹீட்டட். ஓகே, இட் கேன் பி, அண்ட் ஆல்சோ ஹீட்டரில் வைக்கும்போது சீக்கிரமாக சூடாகும். ஓகேவா? ஓகே, நம்ம வீட்டில் டீ, காஃபி இந்த மாதிரி மேக் பண்ண போகிறோம், பால் சூடு பண்ணுறோம் அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் ஹீட்டர். நெக்ஸ்ட், வாட்டர் பியூரிஃபையர். ஓகே, வாட்டர் பியூரிஃபையர். நெக்ஸ்ட் ஒன், வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு வாஷ் கிளாத்ஸ். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களோட வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து எழுதலாம். ஓகே, மேபி யூ கேன் டேக் அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் வந்து இட் கேன் ஆப்பரேட் ஒன்லி பை வித் த ஹெல்ப் ஆஃப் கரண்ட். ஓகே, வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் அயன் பாக்ஸ்? டு அயன் யுவர் கிளாத்ஸ். ஓகே சில்ட்ரன், லைக் திஸ். நவ் இட் இஸ் கெட்டில். கெட்டில் இஸ் அ டிவைஸ் விச் யூசஸ் கரண்ட் டு மேக் டீ. இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் அம்மா வந்து குண்டல் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பால், டீ தூள், சர்க்கரை எல்லாம் உள்ளே போட்டோன்னா அது டீ மேக், டீ ரெடி ஆயிடுச்சுன்னா அது ஒரு சின்ன ஒரு சத்தம் எடுக்கும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஹீட் கெட்டிலோட ஸ்பெஷாலிட்டி. டீயை மேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு சவுண்ட் கொடுக்கும், நம்ம டீயை எடுத்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து டீ கெட்டில். ஓகே, தென் ஃப்ரிட்ஜ். வாட் ஆர் ஆல் த கம்பார்ட்மெண்ட்ஸ்? ஹாவ் யூ சீன் த ஃப்ரிட்ஜ்? ஃப்ரிட்ஜ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா சொல்கிறேன்? ஹாய் சில்ட்ரன், ஸோ இன்றைக்கி அது இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து ஈவினிங் திரும்பியும் நைட் தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் சில நேரம் வந்து மாற்றி செய்வோம் இல்லையா. இப்போ லாக்டவுனில் இருக்கிறனால நீங்கள் ஈவினிங் குளிப்பீங்க, கொஞ்சம் லேட்டாக கூட சாப்பிடுவீங்க, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெகுலராக ருட்டீன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மார்னிங் வேக்கப். ஓகே, வேக்கிங் அப். ஓகே, தென் யூ மஸ்ட் கோ ஃபார் டாய்லெட் அண்ட் யூ ஹாவ் டு டூ யுவர் டெய்லி ஆக்டிவிட்டி. ஓகேவா? டெய்லியும் மோஷன் கரெக்டாக போயிடணும். ஓகேவா? அடுத்து டாய்லெட் போய் யூஸ் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு ப்ரஷ் யுவர் டீத்,
cleanly. Okay? Brush na normala abdi mela thechittu varradu kedaiyadhu. Nalla mela pallu keela pallu side la irukkira pallu ellathaiyum neat ah clean pannanum brush moolama. Then you after that you should take bath. Nalla neat ah thechu kulichittu varanum. Adutha you must take a breakfast. Endha kaaranathai kondum ब्रेकफास्ट स्किप सापे अब ओरकूड़ा ओके काल ब्रेकफास्ट कंपा एड़को ओके देन यू हैव टू गेट रेडी फॉर स्कूल ओके ओके नाउ इट इज लॉकडाउन टाइम सो यू आर इन होम यू शुड टेक समथिंग एंड यू हैव टू रीड ओके एंड अगेन If it is school, you have to get ready and you have to come to school. If you have any doubt, you can ask. And during PT period, you can play in the evening. Or in the if you are in home also, you can play. Then at night, you have to go to bed at 9 p.m. Mumbai manikla thungir no. Okay, clear children? Have you understood the activities? இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓகே மாத்தி மாத்தி செய்யக்கூடாது வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங் யூஸ் ரெஸ்ட் ரூம் டு ஃப்ரீ யுவர் செல்ஃப் ப்ரஷ் ட்வைஸ் அ டே டேக் பாத் ஈட் ஹெல்த்தி ஃபுட் பிரிஸ்க்லி Be ready yourself. Be ready to go school or get ready yourself. Ask doubt, study well, play in the evening, and go to bed early. Okay, children. So you have to do some activity in home. Okay. See, I have given some activities: eating, bathing, washing mouth and hands, brushing teeth, washing face. So you have to write in correct order. Okay? I have given mingled man. Na kolapi kudurke. Ninga correct order eludhi enak send pannu. Okay va? Thank you.